எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. மொட்டை மாடியில் நம்ம வந்து டைல் போடலாம் முடிவு பண்ணுறோம் சார், அது வந்து முன்னாடி யூஸ் பண்ண அந்த தட்டோடு இந்த யானை அடிக்கல்னு சொல்லுவாங்களே அது போடுறதா, இல்லை வந்து இந்த கூல் ரூஃப் டைல் போடுறதா, இல்லை நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்றாங்க. அது பண்ணுற ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றிலாம் நீங்கள் சொன்னால் தான் அந்த வேலையவே எங்கள் வீட்டில் செய்வோம், அதை நீங்கள் கட்டாயமாக சொல்லுங்கனாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுவோம். ஃபைன், நம்மளுடைய ரூஃப் டாப், நம்ம ஃபைனல் ரூஃப், நம்ம எத்தனை மாடி பண்ணாலும் என்ன லாஸ்ட் லெவலோ அந்த டாப் லெவல் ரூஃபை வந்து நாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேலே கவரிங் வச்சு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையில் கவனம் செலுத்தி செய்ய வேண்டியது அந்த கடைசியாக போடுற ரூஃப் காங்க்ரீட். காங்க்ரீட் அப்படின்னாலே அது வந்து தண்ணீர் உட்புகா தன்மையோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். அது ப்ராப்பராக இருக்கிறத நம்ம உறுதி பண்ணணும். அதுக்காக அந்த காங்க்ரீட் ஃபைனல் ரூஃப் காங்க்ரீட் போடும்போது கட்டாயமாக நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் அட்மிக்சர்ஸ்லாம் கலந்து ப்ராப்பராக அதை காங்க்ரீட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபைன், நம்ம என்ன முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த தட்டோடு அப்படின்னு சொல்லுவாங்க, யானையடிக்கல் அப்படின்னும் சொல்கிற சில வழக்கம் சில இடங்களில் இருக்கு. அது வந்து 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சோ அந்த அளவில் வரும், கொஞ்சம் சைஸ் முன்ன பின்ன அளவுகளில் வரும். ப்ராப்பரான எட்ஜு கரெக்டாக இருக்காது, அந்த கல்லை அடுக்கிறோம்னா அங்கங்கே கேப்பு உருவாக வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக ப்ராப்பரான எட்ஜு இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ அதை நம்ம லே பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஏன்னா இப்போவும் சில நண்பர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ரூஃப் காங்க்ரீட் போடுறது பெரும்பாலும் ஃப்ளாட்டாக போடுறோம், அதாவது லெவலாக போடுறோம். இப்போ வந்து நம்ம டாப் லெவல் ரூஃபில் ஒரு பக்கம் ஸ்லோப்பு, நம்ம மழை தண்ணி பேஞ்சா போகிறதுக்கு ஸ்லோப் கொடுக்கணுங்கிறதுக்காக காங்க்ரீட்டையே ஸ்லோப்பாக போடுறது இல்லை, பெரும்பாலும் காங்க்ரீட்டை வந்து ஃப்ளாட்டாக தான் போடுறோம். அப்படி போடும்போது இந்த மாதிரி மேலே இந்த தட்டு ஓடு ஓட்டுறதுக்கு முன்னாடி ஸ்லோப்புக்காக நாம் ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கலந்து ஒரு கலவையாக ரெடி பண்ணி அதை நல்லா போட்டு அந்த எப்படி காங்க்ரீட் போடுற மாதிரியே வந்து வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்து சென்ட்ரா ஒரு இடத்துல உயரமாக வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் பிரித்து எப்படி எப்படி நமக்கு மழை தண்ணி போகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் பைப் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றி வச்சு அதை காங்க்ரீட் குழச்சி போடுற மாதிரி குழச்சி போட்டு நல்லா தட்டி லெவல் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முந்தின நாளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்துக்கு மேலே ட்ரம்மு, அந்த ப்ளூ கலர் ட்ரம்மெலாம் வச்சு அதில் தண்ணி ஊறும். அந்த தண்ணியில் கடுக்கா வெள்ளம் அப்புறம் பல விஷயங்கள் இருக்குது, எனக்கு இது சரியாக நினைவில்லை. இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வைப்பாங்க அந்த தண்ணியை. அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த காங்க்ரீட் மாதிரி இந்த செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு கலவையை போட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வந்து அந்த ட்ரம்லேருந்து எடுத்து நல்லா ஊறின தண்ணி எடுத்து இதில் ஊற்றி ஊற்றி சின்ன சின்ன கட்டையை வந்து கையில் வச்சுட்டு அப்படி தட்டி 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 அதை வந்து இன்னும் வந்து இறுக செய்வாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக நமக்கு அந்த நீர் உட்புகா தன்மை ரொம்ப பர்ஃபெக்டாக அமையுது. இதை வந்து ஒரு வெதரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்புற வெப்பம் தன்மை வந்து உள்ள பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சுண்ணாம்பு செங்கல் கலவை அதுக்கு மேலே இந்த தண்ணியை ஊற்றி அடிக்கிறது இதெல்லாம் நடந்து முடிச்சு அதுக்கப்புறமா இந்த டைல் வந்து லே பண்ணுவாங்க. அந்த டைலும் பார்த்தீங்கன்னா ஒரு டைலுக்கு நடுவில் வந்து ஒரு அரை அங்குலம் இடைவெளி இருக்க மாதிரி கேப் கொடுத்து லே பண்ணிவிட்டு அதுக்கு மேல் அந்த லே பண்ணுறது அப்படின்னா அகெயின் அது வந்து நம்ம எப்படி சாதாரணமாக வீட்டுக்குள்ளே டைல் போடுறோமோ அந்த மாதிரி கலவையை வச்சு ஒரு லேயர் மாதிரி போட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் வச்சுட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி லே பண்ணிவிட்டு அந்த அடுத்த நாள் அந்த கேப்லாம் ப்ராப்பராக பாயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. டன், இந்த வேலை முடிஞ்சு. அந்த சுற்றி வரக்கூடிய அந்த பேரபெட் வால்லையும் வந்து இந்த டைலே ஒரு பாதி அளவு டைலை உடச்சி அந்த சைடில் வச்சு பேக் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த தரை டைல் வந்து அந்த வாலில் உள்ளே போயிடணும், வெர்டிக்கலாக மேலேந்து வைக்கிற டைல் வந்து இந்த உள்ளே இருக்கிற டைலுக்கு மேலே உட்காரணும். எதுக்காக அதை கவனிக்கணுன்னா, மழை தண்ணி பேஞ்சுதுன்னா வெர்டிக்கலாக நிற்கிற அந்த ஸ்கர்ட்டிங் டைலில் விழுந்து கீழே உள்ள டைல் மேலே விழுந்து தண்ணி வந்து பாஸ் ஆகணும். இப்போ சப்போஸ் இந்த டைலுக்கும் இந்த டைலுக்கும் கேப் இருந்ததுன்னா
மழை தண்ணி அது வழியாக உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. சும்மா சின்ன சின்ன சாதாரண விஷயம். இது எந்த டைலில் எப்படி வேலை பார்த்தாலும் இந்த விஷயத்தை நாம் கவனிச்சுக்கணும். ஃபைன், இந்த மாதிரி முறையில் நாம் இந்த வெதரிங் கோர்ஸ் செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு கலந்து அதுக்கு மேலே இந்த கல் யானடி கல்லாம் போட்டு பண்ணிகிட்ருந்தோம். இப்போது இதில் என்னாச்சுன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புடைய தன்மையும் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இல்லை. முன்னாடிலாம் அது மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சுண்ணாம்புலாம் நாக்கில் வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அந்த சுருன்னு அந்த அந்த சுண்ணாம்பு தன்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இப்போ இருக்கிறலாம் மண் மாதிரி இருக்குது, அது ப்ராப்பராக அது கிடைக்கிறது இல்லை. அதை தயார் பண்ணுறவங்களும் வந்து ரொம்ப அருகி போயிட்டாங்க, ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, அந்த குவாலிட்டியும் அவ்வளோவா பெருசாக வரலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரூஃப் காங்க்ரீட் போடுறதுக்கு மேலே இந்த மாதிரி கூடுதலாக வெயிட்டும் வந்து நம்ம சுமத்துறத குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எண்ணம் இப்போ வந்துருச்சு. இன்றைக்கி கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூல் ரூஃப் டைல் அப்படின்னு சொல்கிறது. அது என்னங்க கூல் ரூஃப் டைல், ரொம்ப கூலாக வச்சுக்குமா, அது எந்த மாதிரி இயங்குது அப்படின்னு யோசிச்சோன்னா, பெரும்பாலும் அது வந்து லைட் கலர் ஒயிட்டு கலர் மாதிரி இருக்கிற மாதிரி மேற்பரப்பு இருக்குது. அதனால் வந்து நமக்கு டார்க் கலராக இருந்தால் எப்போவுமே ஒளியை வந்து உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ நேரடியாக வந்து சூரிய வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால பெரிய அளவில் வந்து உள்ளே வந்து அந்த வெப்பத்தன்மை உள்ளே போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. அந்த டைலுமே வந்து ஒரு சாதாரண நம்ம வீட்டுக்குள்ளெலாம் போகிற டைல் மாதிரி கனம் சின்ன அளவு 8 mm 10 mm அந்த அளவில் இருக்குது. இல்லை முக்கால் அங்குலத்தில் வந்து அதுவும் ஒரு டைப் ஆஃப் கூல் ரூஃப் டைல்னு கிடைக்குது. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நமக்கு இந்த முன்னாடி பயன்படுத்தினா மொசைக்கு கல்லையே வந்து மொட்டை மாடியில் போடலாம் அப்படிங்கிற சிந்தனையும் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இவ்வளவு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. சப்போஸ் நம்ம இந்த மாதிரி கற்களை பயன்படுத்துகிறதா இருந்தால் நாம் எப்படிப்பட்ட இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போ நமக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு அதை வச்சு லேயர் கிரியேட் பண்ணுற மாதிரி இதுக்கு கட்டாயம் பண்ணணும்னு அவசியமும் இல்லை, அப்படி பண்ணாலும் தவறு இல்லை. ஆனால் கூடுதலாக வெயிட்டு வந்து ரூஃபுக்கு மேலே போட வேணாம் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்காக இந்த காங்கிரீட்டு நம்ம போட ரூஃப் காங்கிரீட்டே பக்காவாக வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அது இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டு மாதிரி எதாவது அடிக்கலாம், இல்லைனா வந்து சிப்ஸ் சின்ன சிப்ஸை பயன்படுத்தி ஒரு காங்கிரீட் லேயர் மாதிரி போட்டு ஸ்லோப்புக்காகவும் போடலாம். சில இடங்களில் இந்த மாதிரி சிப்ஸ் காங்கிரீட்டை வச்சுட்டு மேலே ஒரு லேயர் போடக்கூடிய வழக்கம் இருக்குது, சில இடங்களில் பண்ணாமல் இருக்காங்க. இது இப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு டைரக்டான ஒரு வரையறை இல்லை. நம்மளுடைய நோக்கம் கீழே தண்ணீர் எக்காரணத்தை முன்னிட்டும் அதை பாஸ் பண்ணி போகக்கூடாது, மேலே கூடுதலான லோடு வரக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ப்ராப்பராக வந்து நம்ம அந்த காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்லோப்புக்காக நம்ம டைல் பயன்படுத்தும் போது சாதாரணமாக கீழே ஃப்ளோரில் டைல் போடுற மாதிரியே நம்ம கலவையை போட்டு அதுக்கு மேலே இந்த டைலை நம்ம லே பண்ணலாம். இந்த டைல் போடுறது வரைக்கும் நாம் நல்லா ஒரு ட்ரம் பெரிய வாளியில் நீரில் இதை மூழ்க வச்சு நல்லா ஈரப்படுத்தி அதை எடுத்து இதை பயன்படுத்தணும். இந்த டைலுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். செராமிக் டைலில் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுறது நல்ல விஷயம். இது எப்படின்னா, இந்த பாத்ரூம் டைல்லாம் முன்னாடியெலாம் வந்து 12 சைஸு இது ஒன்றுக்கு ஒன்று சைஸ்லாம் வர டைல்லாம் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து அந்த கிளே மெட்டீரியல் ஆப்வியஸாக தெரியும். அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து நாம் தண்ணியில் நனைச்சி தான் எடுத்து பயன்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே இந்த பயன்படுத்துகிற டைலையும் நம்ம தண்ணியில் நனைச்சி எடுத்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டைல் லே பண்ணும்போது ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் இடையில் நல்ல கேப் இருக்கிறத உறுதிப்படுத்தணும். இந்த ஸ்பேசர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும், இதை ஒரு டைலுக்கு இன்னொரு டைலுக்கு நடுவில் அதை வச்சுட்டு அதை வந்து அந்த டைல்ஸை வந்து அடுக்கிறது நல்ல விஷயம். இப்போ நம்ம அந்த ப்ராப்பரான ஸ்லோப்பை நாம் முன்னாடி உறுதி பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னேன். அதாவது நமக்கு இந்த ரூஃப் காங்கிரீட் ஃப்ளாட்டாக போட்டுட்டோம்னா நாளைக்கு நமக்கு மழை பெய்யும்போது அந்த நீர் ப்ராப்பராக வந்து வழிஞ்சு எங்கே இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ராப் கொடுத்துருக்கோமோ அது வழியாக போயிட்டு கீழே அந்த மழை தண்ணி போகணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்லோப் இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இந்த ஸ்லோப்பு எவ்வளவு அளவு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில் கூட நண்பர்கள் கேட்பாங்க. 10 ஒரு அங்குலம் அந்த உயர வித்தியாசம் டவுனாக இருந்துச்சுன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுறது ஒன்றும் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த பாத்ரூம் தர மொட்டை மாடி இங்கெல்லாம் டைல் போடும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
தண்ணி ஊற்றி விட்டோம்னா அது கடகடன்னு ஓடி போய் அந்த ஃப்ளோர் ட்ராப்லேயோ கீழே பைப் போகிறதுக்கு என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோமோ அங்கே அது போயிடணும். எங்கேயுமே தண்ணி தேங்கக்கூடாது, அதை நம்ம உறுதிப்படுத்தணும். அப்புறம் மேலே நம்ம இந்த டைல்லாம் மெனக்கெட்டு போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தண்ணி கீழே போகக்கூடாது, ப்ராப்பராக வெளியில் போகணுங்கிறதுக்காக தான். இந்த டைல் லே பண்ணும்போது அந்த ஜாயிண்டில் வந்து நம்ம ப்ராப்பராக பேக்கிங் பண்ணுறது நம்ம உறுதிப்படுத்தணும். ஏன்னா அந்த ரெண்டு டைலுக்கு நடுவில் இடைவெளி வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். அந்த இடைவெளியை வந்து நம்ம பேக் பண்ணுறது ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம அந்த டைல்ஸ் லே பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். அந்த ஜாயிண்ட்டு பேக் பண்ணுறது வந்து நாள் தள்ளி பண்ணக்கூடாது, உடனே அடுத்த நாளே பண்ணுறது நல்லது. அதில் ஏதாவது மண் கல் இதெல்லாம் சேராமல் இருக்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்தணும். அதை ப்ராப்பராக நம்ம பாயிண்டிங் பண்ணி நீட்டாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். சாதாரண நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற டைலுடைய திக்னஸை விட அளவு கூட, அதாவது அரை அங்குலம் அளவுலலாம் நமக்கு டைல் வந்து சில இந்த கூல் ரூஃப் டைல் மாதிரி கிடைக்குது, இல்லை வந்து மொசைக்கு மாதிரி கூட வருது. இதெல்லாம் பயன்படுத்தும் போதும் நமக்கு அந்த இடைவெளியை ஒரு அரை அங்குலம் மாதிரி கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதை போட்டுட்டும் நம்ம வந்து மேலே வந்து ப்ராப்பராக பாயிண்டிங் பண்ணணும். இப்போ நம்ம அந்த மொசைக்கு வந்து மொட்டை மாடியில் பயன்படுத்துகிறத பற்றியும் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். அதுவும் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்று தான். இந்த மொசைக்கு மாதிரி இந்த கணம் அதிகமாக இருக்கக்கூடிய டைலை நம்ம மேலே பயன்படுத்தும் போது ரூஃப் மேலே கூடுதலால் நம்ம லோடை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதை மனசில் வச்சுக்கணும். இது எதுக்காக சொல்லுன்னா அந்த மொசைக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு முக்கால் அங்கலம் கணத்தில் இருக்கக்கூடிய கூல் ரூஃப் டைலோ நம்ம பயன்படுத்துகிறோன்னா நம்ம ஆர்சிசி ரூஃபுக்கு மேலே கூடுதலாக வேறு எந்த லோடும் போடாமல் இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். அதாவது இந்த செங்கல் ஜல்லி சுண்ணாம்புலாம் கலந்து ஒரு லேயர் பரபரப்பாக போட்டு அதுக்கு மேலேயும் இந்த மொசைக்கு மாதிரி கல்லை போடுறது ரொம்ப வெயிட்டு அதிகமாகிடும், அதையும் நம்ம கவனிச்சிக்கலாம். தென் இந்த இப்போ மொசைக் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் லே பண்ணி இந்த கேப்லாம் விட்டதுக்கப்புறமா அடுத்த நாள் மேலே வந்து அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஐ மீன் அந்த ஜாயிண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் பார்த்தா அந்த மொசைக் மாவுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம அந்த மார்பிள் குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக இருக்கிறதா அந்த மொசைக்கில் மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். சரி, அந்த மாவு ப்ளஸ் வந்து சிமெண்ட், இது ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் 2:1 மாதிரி ரேஷியோ ரஃப்லி பயன்படுத்துகிறாங்க. அதை கலந்து நல்லா மேலே வந்து சாணி மொழுகிற மாதிரி மொழுகி விட்ருவாங்க. அது பண்ணிவிட்டால் அந்த ஜாயிண்ட் எல்லாமே ரொம்ப பக்காவாக வந்து பேக் ஆகிடும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளோரிங்கை மெஷினை வச்சு ஓட்டி அந்த லெவல் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஓட்ட வேண்டியதில்லை, ஃபைன் பண்ண வேண்டியதில்லை, ஒரு ரெண்டு லெவல் ஓட்டினா கூட போதும். ஏன்னா மேலே வந்து நம்ம ரொம்ப மொட்டை மாடியில் வழுவடுன்னு தர இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு லெவலில் ஓட்டி நம்ம அந்த டாப் லெவலில் மட்டும் மேட்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த டைல் போடுறதுக்கு முன்னாடி மொசைக்கோ இல்லை எந்த டைலோ போடுறதுக்கு முன்னாடி பேஸ் என்ன ரெடி பண்ணுறோம், கலவையை தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த கலவையில் நாம் சரியான அளவில் அந்த ஸ்லோப் இருக்கிறத மட்டும் உறுதிப்படுத்துகிறோம். அந்த ஸ்லோப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த மேலே நம்ம லே பண்ணிக்கலாம். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த எண்டில் வரக்கூடிய ஒரு பைப்பு வெளியில் வந்து நமக்கு அந்த மழை தண்ணி கலெக்ட் ஆகி போகக்கூடிய பாயிண்ட், அந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம கவனிக்க தவறிகிற வாய்ப்பு இருக்குது. அந்த பாயிண்ட்டில் ஒரு ட்ராப் மாதிரி கொடுக்குற இடத்துல ப்ராப்பராக சுற்றி பேக் பண்ணணும். அதுக்கு வந்து ஏதாவது வாட்டர் ப்ரூஃப் அட்மிக்சர் கூட கலந்துக்கிட்டு சிமெண்ட்டு அந்த கலவையை வந்து இந்த வாட் இஸ் தட்டா அந்த டைல் போடுறதுக்கான பேஸில் போடுற கலவை வந்து லீன் மிக்ஸாக இருக்கும், அது வந்து ப்ராப்பர் ரிச் மிக்ஸாக இருக்காது, சிமெண்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அந்த கலவையை பயன்படுத்தி இதை பேக் பண்ணுற மாதிரியான வேலையில் விட்டுறக்கூடாது. இதுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு கொத்தனாரை விட்டுட்டு இதை பேக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ வேலையை சிறப்பாக செஞ்சு அந்த ட்ராப் வர இடத்துல பைப் வர இடத்துல பெண்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுற இடத்துல கரெக்டாக வந்து நம்ம அதை பேக்கிங் பண்ணாமல் விட்டுட்டால் தண்ணி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சா போதும், அது வந்து கேபில்லரி ஆக்ஷன் மாதிரி அங்கங்கே சின்ன 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 துளைகளாக கண்டுபிடிச்சி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விஷயத்தை நாம் கவனிச்சுக்கணும். அப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன அந்த ஸ்கர்ட்டிங்கும் ஃப்ளோரிங்கும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த இடத்த நம்ம கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்லை ரொம்பவே கவனம் எடுத்து செய்யணும். இந்த தரையில் போடக்கூடிய டைலுக்கு மேலே ஸ்கர்ட்டிங் உட்கார மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அந்த கேப் ரொம்ப இருந்ததுன்னா மழை தண்ணி ஃப்யூச்சரில் பெய்யும்போது அது இந்த பாரபெட் வாலில் விழுந்து கீழே வழிஞ்சி இந்த டைல் வழியாக
ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நடுவில் கேப் இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இறங்கி அதை அரித்து ஃப்யூச்சரில் அது வழியாக தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ரூஃப் காங்கிரீட்டையே அது வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இந்த ஆஸ்பெக்டையும் நம்ம கவனிச்சுக்கணும். இதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன் நான், இந்த மொட்டை மாடியில் டைல் போகிற இடத்துல சில இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, இந்த செராமிக் டைல் சாதாரணமாக இந்த 1x1 சைஸில் இருக்கக்கூடிய டைலு கலர்டு டைல்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணிடுறாங்க, இந்த கேப்பு எதுவும் இல்லாமையே ஒட்டி போட்டுடுறாங்க. இந்த மொட்டை மாடியில் நமக்கு வந்து வெளிப்புற வெப்பத்துக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்க மாதிரியான இடங்களில் நம்ம டைல் பண்ணும்போது நிச்சயமாக அந்த டைல் டைலுக்கு நடுவில் கேப் கொடுத்து பண்ணணும். அந்த ஸ்பேசர் யூஸ் பண்ணுறதோ இல்லை குறைஞ்சது ஒரு அரை அங்குலம் மாதிரியோ கேப் கொடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணால் அது பார்வைக்கும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பட் முக்கியமாக எதுக்காகனா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பொருட்கள் வந்து சின்ன அளவில் விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வந்து இடைவெளியே இல்லாமல் ஒட்டி இருக்கும்போது டைல் வந்து அப்படியே முட்டிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாறி வரும். இதை நீங்களே கூட நிறைய இடத்துல கவனிச்சுக்கலாம். இந்த டைல் வந்து ஒன்றா அப்படியே சேர்ந்து மேலே தூக்கிட்டு தூக்கிட்டு வரும். அப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டைலுக்கு நடுவில் இடைவெளி கரெக்டாக கொடுத்து அந்த ஸ்பேசர் பிட் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தி அதில் ப்ராப்பராக நம்ம பேக்கிங் பண்ணணும். எனக்கு சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி கூட இந்த விஷயம் கேட்பாங்க, நாங்கள் வந்து இது மாதிரி அடுத்த ஃப்ளோர் கட்டலான்னு முடிவில் இருக்கோம் சார் அடுத்த வருஷம், அதனால் அது வரைக்கும் வந்து நாங்கள் இது ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் ரூஃப் போட்டோம், நல்லாயிருக்கு, கீழே இந்த லீக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம், அது பரவாயில்லைங்களா. சில சமயம் பார்த்தா ஓரத்தில் எங்கேயாவது புள்ளி புள்ளியாக ஈரம் கசியுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. நாம் மேலே வந்து ஒர்க் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் பண்ண போகிறோன்னா நம்ம ஆர்சிசி ரூஃபை அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது, அதை நிச்சயமாக நம்ம பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கோட் ஒன்று கொடுக்கணும், ஒன்று. ரெண்டாவது, மழை பெஞ்சால் அந்த மழை தண்ணி அங்கங்கே தேங்கி பேட்ச் பேட்சாக நிற்கிறதுக்கு நம்மளே வழிவிடக்கூடாது. அது அங்கங்கே எங்கே போகணுமோ ஸ்லோப் மாதிரி எடுத்து நம்ம பைப் போட்டு அந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி ஆகணும். அதுக்கு தகுந்ததுக்கு மாதிரி நம்ம ஸ்லோப் க்ரியேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இந்த சின்ன சிப்ஸு, பொடி சிப்ஸை பயன்படுத்தி சிமெண்ட்டு கலவையில் அதை ஒரு சின்ன லேயர் மாதிரி போட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக ஒரு வாட்டர் ப்ரூஃப் அட்மிக்சர் இதெல்லாம் கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இதை சொல்லும்போது கூட நண்பர்கள் கேட்பாங்க, என்ன வந்து பிராண்டு பயன்படுத்துறது அப்படிம்பாங்க. எல்லா பிராண்டுமே நல்ல பிராண்ட் தான், எல்லாமே வந்து ஐஎஸ்ஐ தரக்கட்டுப்பாட்டோட தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வருது. எந்த பிராண்டில் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் அட்மிக்சர் வாங்கினாலும் அது எதுக்கு உரியதுன்னு கடையில் கேட்டுவாங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் கடையில் கேட்டு தெளிவாக வாங்கணும், இந்த வேலைக்கு பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அந்த கெமிக்கல் நம்ம வாங்குகிறோன்னா அந்த பாக்ஸ்லேயே தெளிவாக எழுதியிருக்கோம், ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எவ்வளோ அளவு வந்து இந்த கெமிக்கலை வந்து எத்தனை எம்எல் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது, அதெல்லாம் கரெக்டாக நம்ம பயன்படுத்தி பண்ணோம்னா நிச்சயமாக அது வந்து வாட்டர் ப்ரூஃப் தன்மை வந்து உறுதியாகும். நம்ம வீடு கட்டிக்கிறது எதுக்காகனா, மெயினாக இந்த சுற்றுப்புற சூழ்நிலையுடைய வெப்ப மாறுதல்கள், குளிர் வெயில் இந்த வித்தியாசத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான். நம்ம வீடு நம்ம பண்ணும்போது அது முழுமைத்தன்மை எப்போ அடையுதுன்னா அந்த டாப்பை வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணும்போது. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம், இன்றைக்கி நாம் எது பண்ணுறோமோ அதுக்குன்னு உரிய அளவில் நாம் அந்த டாப்பை வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நீங்கள் வெறுமனே இந்த வெறும் சிப்ஸ் ஃப்ளோரிங் மட்டும் பண்ணிவிட்டு ஊட்டலாம், இல்லை வந்து நீங்கள் டைல் போடலாம், இல்லை மொசைக்கு போடலாம், எதுனாலும் பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இந்த தகவல் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் அமங்க் தம். நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.